வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக கரும்பு சாறு வச்சு சக்கரப்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாறு தேவை. அதனால் ஒரு அடி சைஸ்க்கு கரும்பு எடுத்து அதனால் மேலே கழுவிக்கோங்க. கழுவிட்டு தோலை எடுத்துகிட்டு பொடி பொடி நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ண முடியாது, அதனால் துணியில் போட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நைஸ் கிளாத் எடுத்துக்கோங்க, அதில் இதில் போட்டுட்டு நல்லா கையிலே பிழிஞ்சிங்கன்னா நல்லா சாறு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம் இல்லை. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு தேவை. இது தனியாக இருக்கட்டும், எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு, அவ்வளோதான். இந்த சக்கை நம்மளுக்கு தேவைப்படாது, அதை தூக்கி போட்டுடலாம். இப்போது பாத்திரத்தில் அரை அழகு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு அரை கப் அளவுக்கு வரும், 100 கிராம் வரும். பாசிப்பருப்பை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க, ஒரு 3 தடவை 4 தடவை கழுவிக்கோங்க நல்லா. இப்போ பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அரை கப்பு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது சரியாக கரெக்டாக வச்சோம்னா தான் கரும்பு சாறு சேர்க்க முடியும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா அரிசி நல்லா வெந்து வரணும், அது தண்ணியும் நல்லா ஃபுல்லாக வத்தியிருக்கணும். அந்த டைமில் கரும்பு ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கழுவி விட்டுக்கோங்க. இந்த கரும்பு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பொங்கலோட டேஸ்ட் இருக்கும். அதனால் இனிப்பு பத்தலைன்னா 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தூள் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரோடு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு சாதாரணமாக பொங்கல் செய்யும்போது 1/2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்ப்போம். ஆனால் இது வந்து வெல்லம் அவ்வளோ தேவைப்படாது கரும்பு சாறு சேர்க்குறதுனால. அதுக்கப்புறமா வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அது கொஞ்சம் கெட்டியானவுன்னே இறக்கிட்டிங்கன்னா சுவையான டேஸ்ட்டான கரும்பு சாறு பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.